சகோதரர் மணிகண்டன் அவங்க ஒரு முதலாவதாக ஒரு நடந்த அந்த அறிமுக உரை நிகழ்த்தினாங்கள்ல, அதில் முஸ்லீம்கள் வந்து சில இடங்களில் போனால் வீடு தரமாட்டுக்கிறாங்க. பொதுவாக அதுக்கு காரணம் என்னங்கிறதுக்கு சில காரணங்கள் இருக்குது. நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த பகுதியிலலாம் வந்து நாங்கள் அப்படி அண்ணன் தம்பியாக தானே பழகிட்டு இருக்கிறோம், நல்லபடியாக தானே மக்கள் இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது இந்த மாதிரியான கருத்துக்கள் வந்து எப்படி வருது அப்படிங்கிற மாதிரியான ஒரு கான்செப்டில் அவங்க கேட்குறாங்க. அதாவது சகோதரர் முதல்ல சொன்னாங்க இல்லையா, அது வந்து இந்த இந்த பகுதியை வச்சு அவங்க சொல்லவே கிடையாது. அவங்க சொன்னது வந்து இந்த பகுதியில் வச்சு உள்ள கருத்தில் அவங்க சொல்லலை. ஏன்னா இந்த பகுதியில் நல்ல ஒற்றுமையாக நல்ல நட்பாக இருக்கிறாங்கங்கிறது நமக்கு தெரியும். ஏன்னா முதலே சொன்னாங்க, இங்கே உள்ள மக்கள்லாம் ரொம்ப இணக்கமாக அண்ணன் தம்பியாக தான் பழகிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறது தான் இங்கே உள்ள யதார்த்தமான உண்மையான விஷயம். அப்போது அவங்க சொன்ன கருத்து என்னன்னு சொன்னால், தமிழகத்தில் சில பகுதிகளில், எல்லா பகுதியிலும் கிடையாது, சில பகுதிகளில் எப்படி அப்படின்னு சொன்னால், நீங்கள் என்ன பேன்னு கேட்பாங்க. அவர் பாய் இப்ராஹிம் இல்லை மூசா ஏதாச்சும் ஒரு பேரை முஸ்லீம் பேர் சொல்லுவாப்பில்லையா, அப்படியா நீங்கள் பாயா அவங்களுக்கு வீடு இல்லையா அப்படின்ட்டுருவாங்க. அது மிகப்பெரிய ஒரு நெருக்கத்தை ஏற்படுத்தும். உணர்ந்ததுனால நாங்கள் சொல்கிறோம். அப்போ ஏன் நமக்கு ஏன் வீடு இல்லை அப்படிங்கிறாங்கன்னு சொன்னால், ஒரு சிலர் சொல்லக்கூடிய காரணம் என்ன சொன்னால், அவங்க அந்த கவுச்சை சாப்பிடுவாங்க. கவுச்செல்லாம் அந்த கறி மீன்லாம் சாப்பிட்றாங்கல்ல, இதை வந்து ஒரு காரணமாக சொல்லுவாங்க. வெள்ளிக்கிழமை இந்த மாதிரியான இதில் நாங்கள் வந்து தூய்மையாக அவங்க அடிப்படையில் வந்து அன்றைக்கி சைவம் மாதிரி நாங்கள் இருப்போம். அப்போ அந்த நேரத்தில் இவங்க இப்படி அப்படிங்கிற மாதிரி சில இடங்களில் சொல்லுவாங்க. சில இடங்களில் என்னென்னா, முஸ்லீம்கள்னால் தீவிரவாதிகள் என்பது போன்ற ஒரு நோக்கத்தில், அந்த மீடியாக்கள் தவறாக சித்தரிப்பதனுடைய அந்த நோக்கத்தில் அதை விளங்காமல் அப்படி செய்யக்கூடிய நிலை இருக்கிறது. அதை நாங்கள் மாற்றிட்டு வரோம். இன்றைக்கி தமிழகத்தில் ரொம்ப சதவீதத்தில் ரொம்ப குறைஞ்சி போச்சு இந்த நிலை. இவங்க சொன்ன நிலைகள்லாம் வந்து இன்றைக்கி மாறி போச்சு, பெரிய லெவலில் மாறி போய் முஸ்லீமுக்கு தான் வீடு கொடுப்போம், நாளைக்கு ஒரு பிரச்சனைனா அவன் தான் வந்து முதல்ல நிற்பான், என் பிள்ளையை அவன் தான் காப்பாற்றுவான், என் பெற்றோரை நான் வெளியூரில் இருந்தால் கூட என் தாயை என் தகப்பனையும் கொண்டு போய் ஆஸ்பத்திரியில் சேரணும்னு சொன்னால் உடனே அவன் தான் சேர்ப்பான், எந்த விதமான பிரதிபலனும் பார்க்காமல் செய்யக்கூடியவன் முஸ்லீம் தாங்கிற அளவுக்கு நாங்கள் இந்த நிவாரண பணிகள்லாம் செஞ்சோம்ல. இந்த சென்னை இந்த மாதிரியான நிவாரணம், அதே மாதிரி சுனாமியிலேயே நாங்கள் பணி செஞ்சோம். அதெல்லாம் அவங்க தெரிஞ்சு தான் வச்சுருக்கிறாங்க ஐயா. அந்த மாதிரி பணிகள்லாம் நாங்கள் நிறைய செஞ்சோம். அப்போ அதெல்லாம் பார்த்துட்டு மக்கள் பார்க்குறாங்க. மீடியாவை நம்பி நாம் நம்மோடு பழகக்கூடிய மக்களை வந்து இப்படி நம்ம நினைக்கிறது தப்பு என்பதை உணர்ந்துட்டால் அவங்கள தப்பு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு நான் இருந்த எங்களுடைய ஊருடைய பகுதியில் பார்த்திங்கன்னா, இந்துக்களுடைய நடுப்பகுதியில் தான் நாங்களே இருக்கிறோம் எங்கள் ஊர்லலாம். அப்போ அவங்கள எல்லாமே என் கூட பழக்கம், என்னுடைய நண்பர்கள், என்னுடைய விளையாடுறது வைக்கிறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா, இந்த எல்லா இந்து மதத்தில் உள்ள எல்லா ஜாதியினர்களும் இருக்கிறாங்க. ஆனால் யாருமே அவர்கள் இடத்துல பார்த்தீங்கன்னா உயிருக்கு உயிராக பழகக்கூடியவங்களாக இருக்கிறாங்க. அப்போ எப்படி இந்த கருத்து உருவாக்கம் உருவாச்சு, எப்படி அவங்க அப்படி உருவானாங்க அப்படின்னு பார்க்கும்போது மீடியா தான் இந்த கருத்தை வந்து உருவாக்கிக்கிட்டே இருக்குது. மீடியாவில் உள்ளதெல்லாம் உண்மையாக இந்த நிகழ்ச்சி மூலியமாக நாங்கள் கலைஞ்சிருக்கிறோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பாய் நல்ல அருமையான ஒரு புரிந்துணர்வு நிகழ்ச்சியை நீங்கள் நடத்துக்கிறீங்க, ரொம்ப தேவையான விஷயம்தான். ஏன்னா யாருமே வெறுப்பாருங்களா நல்ல விளங்கி பாருங்கள், ஒருத்தரை பற்றி தவறாக சித்தரிக்கும் போது தான் வெறுப்பார்களே தவிர எங்களுடைய உள்ளங்களில் உள்ள விஷயங்களை உங்கள்கிட்ட நாங்கள் எப்படி சொல்கிறது, எப்படி சொல்ல முடியும்? நாங்கள் நல்ல இனத்தில் தான் இருக்கிறோம், நல்ல இணக்கமாக தான் இருக்கிறோம், உயிர் கொடுக்க தயாராக இருக்கிறோம். நாங்கள் உயிரை எடுப்போமா? ரத்தம் கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கிறோம், ரத்தத்தை எடுப்போமா? தமிழகத்தில் 15 ஆண்டுகளுக்கு மேலாக தமிழகத்திலேயே இரத்த தானத்தில் நாங்கள் தான் முதல்ல இருக்கிறோம். 15 ஆண்டுகளாக தொடர்ச்சியாக இரத்த தானத்தில் எந்த நேரம் ரத்தம் கேட்டாலும் உடனே கொடுக்க நாங்கள் எங்கள் ரெடியாக இருக்கிறாங்க. இரவாக இருந்தாலும் சரி, பகலாக இருந்தாலும் சரி, நைட்டு 1 மணியாக இருந்தாலும் சரி, இஸ்லாத்திற்கு எதிரானவர்கள் கேட்டாலும் சரி, இஸ்லாமியர்களை அழிக்கணும்னு ஒரு கொள்கை வச்சுருப்பாங்கள்ல, அவர்கள் ரத்தம் கேட்டாலும் உடனே கொண்டு கொடுப்போம். இந்த டெல்டா மாவட்டத்தில் வந்து கஜா புயல் ஏற்பட்டு பெரிய பாதிப்பு ஏற்பட்டது. அதில் எல்லா வீடுகள்லையும் போய் பணி நாங்கள் உதவி செஞ்சோம். அங்கே உள்ள இஸ்லாத்துக்கு எதிராக உள்ள ஒரு கொள்கையில் உள்ளவர் அவர் ஏரியாவில் ஃபுல்லாக மரம் சாஞ்சி அவர் வீடுகளெல்லாம் சாஞ்சி கிடஞ்சி அங்கே ஒரு 40 பேர் அனுப்பிச்சி விட்டோம். அவங்க அந்த குரூப்பே ரொம்ப ஆச்சரியப்பட்டுட்டு, பாய் உங்களையா நாங்கள் இப்படி பேசணும், வாங்க தொழுவணும், எங்கள் வீட்டு முன்னாடி வந்து தொழுவுங்க அப்படின்னு ரொம்ப அந்த திருவாரூர் பகுதியில் உள்ள ஒரு சகோதரர் சொன்னார். அந்த ஊர் மக்களே ரொம்ப மெச்சினாங்க. அப்போ நேரில் பார்க்கும்போது இப்படி இருக்கிறாங்களே, மீடியா தானே, அதற்காகத்தான் இந்த நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சி என்னென்னா அந்த மீடியாவில் நம்ம போய் ஒன்றும் சொல்ல முடியாது, அப்படி தானே? இது வந்து என்ன, நம்ம நேரடியாக பழகக்கூடிய மக்கள் மத்தியில் முஸ்லீம்கள்லாம் எப்படி இருப்பாங்க, நாங்கள் வந்து ஒரு காரியத்தை செய்கிறோங்கிறதுக்கும் நாங்கள் உங்கள் மேலே திணிக்கிறவங்களுக்கும் வித்தியாசம் இருக்குது. நாங்கள் செய்கிறதுல எங்களுக்கு உரிமை இருக்கா இல்லையா, நீங்கள் செய்கிறதுல உங்களுக்கு உரிமை இருக்கா இல்லையா, அந்த உரிமை சார்ந்த விஷயம் தானே தவிர நாங்கள் வந்து யாரையும் வந்து திணிக்கக்கூடாது. அப்போ தீவிரவாதம் யாரெல்லாம் பண்ணுறாங்களே அதெல்லாம் முஸ்லீம்கள் மாதிரியாக சொல்லப்படுகிறது அப்படின்னு சொன்னால் அது முஸ்லீம்கள்லாம் கிடையாது. இப்போ உதாரணத்துக்கு ISIS என்ற ஒரு பிரிவு தானே பெரிய பயங்கரவாத அமைப்புன்னு சொல்கிறாங்க, அப்படி தானே சொல்கிறாங்க? ISIS பயங்கரவாத அமைப்பு, அதில் வந்து அபூபக்கர் அல் பகுதாதி என்பவரை கொன்னுட்டாங்க. யார் கொண்டா? அமெரிக்கா கொண்டு இருக்குது. ISIS அமைப்பினுடைய அந்த அபூபக்கர் அல் பகுதாதிங்கிறவர் வந்து அவர் முஸ்லீம் கிடையாது, அவர் ஒரு யூத மதத்தை சேர்ந்தவர். புரியுது? அவனே உருவாக்குவான், அவனே கொள்ளுவான். எப்படி அமெரிக்கா கொண்டுச்சு நீங்கள் கேட்கக்கூடாது, அமெரிக்கா கொண்டா பெரிய மேட்ராது, அமெரிக்கா கொண்டா பெரிய விஷயமாங்க, ஒரு அரசாங்கத்துக்கு ஒரு பெரிய மேட்ரு, அவனே உருவாக்குவான். ஏற்கனவே அவங்களுடைய அதிபர்கள்லாம் சொன்னாங்க அது வந்து ISISங்கிறது இஸ்லாமிய அமைப்பு கிடையாது. அப்போ தீவிரவாதத்தை இஸ்லாத்தின் மீது திணிக்கிறார்கள், எடுத்து சொல்வதற்கு எங்களுக்கு மீடியாலாம் கிடையாது. நாங்கள் இது இல்லைன்னு எப்படி சொல்கிறது? இங்கே உள்ள யாராவது ISIS அமைப்பில் போய் சேர்ந்தாங்களா? சொல்லுவான், கேரளாவில் 2 பேர் போனாங்க, தமிழ்நாட்டில் 2 பேர் போனாங்க, சொல்ல தான் செய்வானே தவிர யாருப்பா எப்படி எவருப்பான்னா நீங்கள் அதை பற்றி கேட்கவே மாட்டீங்க. அதை பற்றி கேட்பீங்களா? ஏங்க பொள்ளாச்சியில் பாலியல் ரீதியாக மிகப்பெரிய துன்புறுத்த மக்களே கொதிப்பில் ரத்த கொதிப்பில் அவனுங்கெல்லாம் முன்னாடி நின்னால் அடித்து கொண்டுருவோம் அப்படிங்கிற அளவுக்கு இருந்துச்சுல்ல, நம்ம எல்லோரும் கொதிப்பில் இருந்தோம்ல. இன்றைக்கி என்ன சொல்கிறான் அவர்களை பற்றி? அது குண்டர் சட்டம் போட்டது கேன்சல் அப்படின்ட்டான். ஏன்? மக்கள் நாட்கள் கடந்து விட்டுனா அதை மறந்துடுவாங்க. மக்களுக்கு உடைய பலகீனத்தை விளங்கி கொண்டு ஒரு நாட்கள் கடந்து விடுச்சுன்னா மறந்துடுவாங்க. இதை வந்து என்ன செய்கிறாங்கன்னா தீவிரவாத செயல்களை முஸ்லீம்கள் மீது திட்டமிட்டு போடும்போது நாங்கள் அதை எதிர்த்து என்ன செய்ய முடியல, சொல்ல முடியல. எங்களுக்கு மீடியாவோ மற்ற செய்தியோ கிடையாது. அப்போ இது இஸ்லாத்துக்கு அதுக்கும் சம்பந்தம் இல்லைன்னு இது மாதிரியான விஷயங்கள்லையும் நல்ல காரியங்கள் செய்வதன் மூலியமாக அந்த மக்கள் இடத்துல என்ன செய்கிறோம், சொல்கிறோம். அதனால தான் சொன்னாங்க சென்னை வெள்ள நிவாரண இந்த பணிகள் நடந்துச்சுல்ல, அப்போ சொன்னாங்க பாய்மார்கள்லாம் எங்களுக்கு தாய்மார்களாக தெரிகிறாங்க அப்படின்னாங்க. ஏன் அப்படி சொன்னாங்க அப்படின்னு சொன்னால் அந்த உடனடி உதவின்னு இருக்குல்ல, காலத்தில் செய்யக்கூடிய உதவி மிகப்பெரியதுன்னு சொல்லார்ல திருவள்ளுவர். ஒரு காலத்தில் வந்து ஒரு உதவி செய்யலாம் பாருங்க, அதுதான் வந்து மிகப்பெரியது. ஒரு 10 மாதம் கழிச்சுட்டு வந்துட்டு நான் உனக்கு 5000 ரூபா தரேன், போப்பா 5000 ரூபா எனக்கு எதுக்கு, நீ அந்த நேரத்தில் வந்து செஞ்சுருக்கணும்ல, உயிர் போகிற நேரத்தில் வந்து செஞ்சுருக்கணுமா இல்லையா? அந்த நேரத்தில் வந்து உயிரை பணையம் வைத்து 32,000க்கும் மேற்பட்ட எங்களுடைய தொண்டர்களை தோழர்களை சென்னைக்கு அனுப்பிவிட்டு உயிரை பணையம் வைத்து காப்பாற்றிட்டு வந்தாங்க. ஏன்னா சென்னையில் உள்ளவங்க முக்கால்வாசி பேருக்கு நீச்சல்லாம் தெரியாது, அது தெரியும்ல, நீச்சல் தெரியாதுங்கிறது உண்மை தெரியும் தானே உங்களுக்கு. சென்னையில் முக்கால்வாசி பேருக்கு நீச்சல் தெரியாது. தென் மாவட்டங்களில் மற்ற மாவட்டங்களில் பார்த்திங்கன்னா எல்லாம் நீச்சலில் கரங்கட்டினவங்க, அவங்க எல்லாம் போய் நல்லா அடிக்கடி குளத்துலலாம் உளுந்து குளித்து கிணத்துலலாம் உளுந்து குளித்து நீச்சல் அறிந்தவங்க. இவங்க போய் அதை நீச்சல் அடிச்சுட்டு அங்கே என்ன நாங்களே போனோம், என்ன போட்டில் போனோம். எப்படின்னா அயல்நாட்டிலேருந்து எங்களுக்கு ஃபோன் பண்ணுறாங்க, வெளிநாட்டிலேருந்து உங்கள் அமைப்பு நம்பர் நாங்கள் நம்பர்லாம் போட்டு விட்டுருந்தோம். அப்போ ஃபோன் பண்ணாங்க, எங்கள் காசி கந்தசாமி தெருவுக்கு 3வது தெருவில் எங்கள் வீடு இருக்குது, எங்கள் அம்மாவும் அப்பாவும் அங்கே இருக்கிறாங்க, எங்களை காப்பாற்றுங்க, நாங்கள் வெளிநாட்டில் இருக்கிறோம், எல்லாம் தண்ணி ஆகி போச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. நாங்கள் போட்டில் போகிறோம், கந்தசாமி தெருவுன்னு போர்டு இருக்குல்ல, இப்போ போர்டுக்கு மேலே போய்கிட்டு இருக்கிறோம். நல்லா விளங்கிக்காங்க, கம்பை வச்சு ஊந்தி ஊந்தி தான் போகிறோம், அந்த தெருவுக்கு மேலே தான் நாங்கள் போய்ட்டுருக்கோம். எப்படி அங்கே தெருவினுடைய பலகையே இல்லையே, எப்படி கண்டுபிடிக்கிறது? அப்போ அந்த அளவுக்கு தண்ணியில் போய் நீச்சல் அடிச்சுட்டு போகிற. அதுக்கு சொல்கிறேன்னா தண்ணி சும்மா கொஞ்சம் போல, அது 2 மாடி போயிடுச்சு, 2வது மாடியில் நிறைஞ்ச வீடுகள்லாம் இருக்குது. அந்த அளவுக்கு போகக்கூடிய அளவில் உள்ள போய் நீச்சல் அடிச்சுட்டு போய் வந்து காப்பாற்றினாங்களே. அதுக்கு தான் அவங்க சொன்னாங்க, நீங்கள் அந்த எமர்ஜென்சி பீரியடில் முக்கியமான நேரத்தில் உடனடி உதவியை வந்து அவங்க செஞ்சாங்க, அது மறக்க முடியாது என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அது இருந்தது. அப்போ அப்படி தான் எங்களால் நினைச்ச முடியுதை சரி செய்ய முடியுமே தவிர தீவிரவாதத்துக்கும் இஸ்லாத்துக்கும் இடம் இல்லை. அதனால் இந்த அதுக்கு தான் அந்த அவங்க சகோதரர் சொன்னாங்கல்ல, அதற்கு உண்டான ஒரு விஷயம். ரெண்டாவது வந்து வீடு கொடுக்காததுக்கு இன்னொன்று காரணம் சொல்லுவாங்க, இந்த கறி மீன்லாம் சாப்பிட்றாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து காரணம் வந்து சரியானதா என்பது தெரியல. ஏன்னா எல்லாருமே அதை வந்து எல்லா மக்களுமே வந்து சாப்பிட தான் செய்கிறாங்க, ஒரு சிலர் தான் சாப்பிட மாட்டாங்க, குறிப்பிட்ட நாளில் சாப்பிட மாட்டாங்க, வெள்ளிக்கிழமை இல்லை செவ்வாய்க்கிழமை அந்த மாதிரி நாட்களில் சாப்பிட மாட்டாங்க. அது சாப்பிட மாட்டாங்கன்னா அவங்க தானே சாப்பிடாமல் இருப்பாங்க. இப்போது நம்ம வீட்டுக்கு வாடகை கொடுக்குறோம், பேச்சுலருக்கு வாடகை கொடுக்குறோம், பேச்சுலர் எப்படி இருக்கணுங்கிறத நம்ம வந்து வெளிப்படையான சில சரத்துக்களை தான் நம்ம சொல்லுவோம். அவங்க எப்படிலாம் இருப்பாங்கிறத நம்ம பார்க்க முடியுமா? அப்போ அவர்கள் சாப்பிட்ற உரிமைங்கிறது, அவங்க வீட்டில் அவங்க சாப்பிட்றாங்க, நம்ம வீட்டில் நம்ம சாப்பிட்றோம். அவங்க சமையல் பண்ணிட்டு வந்து நம்மளை சாப்பிட சொல்கிறாங்களா? இல்லை இவங்க சமையல் பண்ணிட்டு வந்து அவங்கள சாப்பிட சொல்கிறாங்களா? அப்படி கிடையாது. ஆனால் அது ஒரு காரணமாக தெரியல. காரணம் இதுவாக தான் மெயினாக தெரியுது. அது இன்றைக்கி சரி செய்யப்பட்டு இன்றைக்கி மாற்றப்பட்டிருக்கிறது. அதுக்கு தான் வந்து சகோதரர் சொன்னாங்க, சேலம் பகுதியில் இல்லாமல் இருப்பது ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது, சேலத்தில் வந்து உள்ள மக்களுடைய நிலைகள்ங்கிறது மாற்றமான ஒரு விஷயந்தான். அண்ணன் தம்பிகளாக நல்ல நெருக்கமான உறவுகளாக தான் பழகிட்டு இருக்கிறாங்க. இது மாதிரி தமிழகம் முழுவதும் வர வேண்டும் என்ற ஒரு விருப்பம் எல்லாத்துக்கும் இருக்கிறது. அதான் ஐயா அவங்க சொன்னதுக்குண்டான ஒரு விளக்கம். அல்லாஹ்.